வணக்கம். அனைவருக்கும் இனிய நத்தாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முழு உலகமும் இன்று ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கும் நாளாக குறிப்பிடலாம். டிசம்பர் 25. பல நாடுகளில் யுத்தங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறப்பில் ஒரு மகிழ்ச்சி, இந்த பிறப்பில் ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே இன்று எங்களுடைய இந்த சம்பாஷணையில் விசேஷமாக ஒரு அதிதியை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயர் மெதகு அண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இன்று நத்தால் செய்தியை கொடுப்பதற்காக கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். வணக்கம் ஆயர் அவர்களே. இந்த நத்தால் பண்டிகை உண்மையிலே திருவருகை காலம், 4 வாரங்களாக மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இன்று கொண்டாடுகின்றார்கள். இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருள் என்ன, இது என்ன சொல்லுகின்றது இந்த நத்தால் பண்டிகை எங்களுக்கு என்ற ஒரு விஷயத்தை ஆழமாக ஊகித்து பார்த்து மக்களுக்கு ஒரு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்ன ஆயர் அவர்களே, நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இந்த கேள்விக்கு பதிலை அளிக்க முன்னர், இன்று கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை, அதாவது நத்தால் பெருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நத்தார் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே அருட்பணி அவர்கள் கேட்டது போல, இந்த பெருவிழாவானது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட விழாவாகும். இந்த விழாவானது கடவுள் இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்தே திட்டமிட்ட ஒரு விழா. ஆதியிலே நாங்கள் வாசிக்கின்றோம், தொடக்க நூலிலே எவ்வாறு கடவுள் மனிதனை படைத்தார் என்று. படைப்பின் இறுதியாக மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று. படைத்த மனிதனுக்கு வேண்டிய சுதந்திரத்தை வழங்கினார் என்றும் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சுதந்திரத்தை வழங்கிய கடவுள் அந்த சுதந்திரத்தின்படி வாழ வேண்டுமென்று எதிர்பார்த்தார். ஆனால் நாங்கள் அறிந்தது போல அந்த மனிதன், முதல் மனிதன், அந்த ஆண்டவருடைய அந்த சுதந்திரமான செய்தியை மீறி தானும் ஒரு கடவுளாக வரலாமென்ற அழகையின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் காரணத்தினாலே பாவம் என்கின்ற ஒரு பெரியதொரு செயல் இந்த உலகிலே வந்ததை நாங்கள் அறிவோம். எவ்வாறு பாவம் இந்த உலகிற்கு தோன்றியது, பாவத்தின் விளைவாக மரணம் மனிதனுக்கு வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். எனவே ஆரம்பம் வந்து கீழ்ப்படியாமை. இந்த நத்தால் பெருவிழாவின் ஆரம்பமே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமைன்னு சொல்லலாம். இதுக்கு காரணமாக இருக்கும். எனவே இவ்வாறாக கீழ்ப்படியாமையினால் பாவத்தை இந்த உலகிற்கு கொண்டு வந்த மனிதன் தொடர்ந்து அந்த பாவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே கொடுத்தான். நான் நினைக்கின்றேன், இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான நோய் பரவுகின்றது. இந்த நோயிலிருந்து கூட தப்பு நாட்கள் இல்லையாண்டி இல்லை. குறிப்பாக கடந்த காலத்திலே நாங்கள் உலகமே எதிர்நோக்கிய பயங்கரமான நோயாகிய கொரோனா என்கின்ற நோய் இருந்தது. அதுலேயும் தப்பு நாட்கள் இல்லையாண்டி இல்லை, எத்தனையோ பேர் அந்த நோய் வராமல் இருந்துக்கிறாங்க. ஆனால் பாவம் என்ற அந்த நோயிலேருந்து இந்த உலகத்தில் இதுவரையில் யாருமே தப்பே இல்லை. அதே மாதிரி பாவத்தின் விளைவாகிய மரணத்தையும் யாருமே தப்பே இல்லை. இந்த ரெண்டும் அந்த ஆரம்ப மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ரெண்டு உரிமையாக மாறிவிட்டது. இன்றைக்கு அது ஒரு உரிமை, அவனுக்கு பாவத்தில் விழ வேணும், மரணிக்க வேணும். அது ரெண்டும் கடவுள் எங்களுக்கு நியமித்து ஒன்று. எனவே இவ்வாறாக வாழ்ந்த மனித குலம் தொடர்ந்து பலவிதமான அழிவுகளுக்கு முகம் கொடுத்தது. பாவம் என்பது தொடர்ந்து அழிவே தான் கொடுத்தது, எந்த ஒரு விதத்திலையும் ஆக்கத்தை கொடுக்கின்ற ஒன்று அல்ல. அது இன்றைக்கு கூட நாங்கள் சில விட குடும்பங்களில் பார்க்கலாம், எவ்வாறு பாவத்தில் ஈடுபடுற ஆக்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியற்ற தனம் இருக்குது, அழிவு தனம் இருக்குது. எனவே பழைய ஏற்பாட்டிலே தொடர்ந்து வாசிக்கிறோம், எவ்வாறு இந்த அழிவானது அது பெருவெள்ளமாக இருக்கலாம், அல்லது போனால் கொலைகளாக இருக்கலாம், மரணங்களாக இருக்கலாம், தொற்று நோய்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், இவ்வாறு பலவிதமாக பரவிக்கொண்டு வருகின்ற வேளையிலே
கடவுள் காலத்திற்கு காலம் இந்த மனிதனை திருத்தி எடுப்பதற்காக இந்த உலகிற்கு பலவிதமான மக்களை அனுப்பி வைத்தார். குறிப்பாக இறைவாக்கினர்கள் வந்தார்கள். இறைவாக்கினர்கள் தங்களுடைய இறைவாக்கின் மூலமாக, அதாவது கடவுளுடைய வாக்கை அவர்கள் மக்களுக்கு கூறுவதன் மூலமாக, மனந்திரும்புங்கள் மனந்திரும்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதை அறிவித்தார்கள். அதே வேளையிலே கடவுள் ஆதியிலே திட்டமிட்டு விட்டார், இந்த மனிதனை மீட்பதற்கு ஒரு தகுந்த காரணம் காலம் வரக்க தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் காலத்தை சொல்லவும் இல்லை, காலம் எப்படி இருக்குமென்று சொல்லவில்லை. ஆனால் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம், குறிப்பாக எஸ்ஐயா இறைவாக்கினர் மூலமாக இந்த நாட்களிலே திருப்பலியிலே வாசிக்கப்பட்ட வாசகங்கள், அதில் கூடுதலாக நாங்கள் கேட்டது இறைவாக்கினர் எஸ்ஐயாருடைய இறைவாக்கு. அதில் தொடர்ந்து வாசிக்கிறோம், எங்களுக்காக ஒரு மீட்பர் பிறப்பார், கண்ணி கருத்தெடுத்து ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவல் என்று பெயரிடுவார்கள் என்று. ஆனால் எப்போன்னு சொல்லையில், எப்போன்னு சொல்லாமல் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பை கொடுத்து கொண்டே வந்தார். அந்த எதிர்பார்ப்பின் போது கொடுப்பதன் மூலமாக அவர்கள் மனம் திரும்புவார்கள், அவர்கள் பாவத்தை விடுவார்கள், இந்த உலகத்திலே அழிவு என்பது இல்லாமல் இருக்கும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்தார். இதுதான் அவருடைய இறைவாக்கு. எனவே காலத்தோடு இந்த சமுதாயத்துக்கு ஒரு மீட்பர் வர வேண்டிய தேவையை உணர்ந்த கடவுள் அந்த மீட்பரை ஒரு மனிதனாக இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று நியமித்தார். ஒரு சாதாரண மனித தன்மை கொண்ட ஒரு இறைவன், இறைத்தன்மையிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல், அதே நேரத்தில் முழுமையான ஒரு மனிதன், ஒரு குழந்தையாக இங்கே பிறக்க வேண்டும், மனிதன் காணக்கூடிய ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு, அவ்வாறான திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகிற்கு இந்த குழந்தையை எங்களுக்கு தருவதற்காக ஒரு பெண்ணை எடுக்கிறார். அந்த பெண்ணின் பெயர் நாங்கள் தெரியும், எங்களுக்கு தெரியும், கன்னிமரியாள் என்று. எனவே கன்னிமரியாளை தெரிவு செய்து, கன்னிமரியாளின் மூலமாக அவள் பரிசுத்தாவியின் வல்லமையினாலே அவள் கருத்தரித்து, அந்த கடவுளுடைய திட்டத்தின்படி இந்த உலகிற்கு வர வேண்டிய அந்த குழந்தையை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த குழந்தையின் பிறப்பு விழாதான் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற நத்தார் பெருவிழாவாக இருக்கின்றது. அழகாக சொன்னீங்க, தொடக்கத்திலிருந்து எப்படி இந்த நாள் வந்தது, பிறப்பின் நாள். ஆம், நாங்கள் காண்கின்றோம், ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்தார், உலகத்தை படைத்தார். அங்கே அந்த ஆயர் சொன்னது போல் ஒரு கீழ்ப்படியாமை. அது என்ன கீழ்ப்படியாமை என்று சொன்னால், ஒரு மரம், ஒரு கனி. இந்த கனி, இந்த மரத்தின் பெயர் நன்மை தீமை அறியும் மரம், இதை சாப்பிட வேண்டாம் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் சொன்னார். ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களோட கண்கள் திறப்படுகின்றது. அவங்க நிர்வாணமாக இருப்பதை அவங்க உணர்கின்றார்கள். அவர்கள் ஆடை கட்டிக்கொள்கிறார்கள், ஆண்டவரிடமிருந்து ஒழித்து விடுகிறார்கள். கடவுள் வந்து கேட்கிறார், ஆதாம் ஆதாம், நீ எங்கே? நான் நிர்வாணமாக இருக்கிறேன். நீ நிர்வாணமாக இருப்பதாக யார் சொன்னாய்? நான் உண்ண வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ உண்டியா? ஆம், இந்த பெண் எனக்கு தந்தது, நீ தந்த பெண் எனக்கு தந்தது. பெண்ணிடம் கேட்கும் பொழுது, இந்த பாம்பு என்னை வஞ்சித்தது. இப்படியாக ஒரு சிக்கலுக்குள்ளே போகின்றது அந்த பாவம். ஆகவே அதற்கு பின் ஆதாமையும் மேவாலையும் அந்த சிங்கார தோப்பிலிருந்து கடவுள் விரட்டி விடுவதுண்டு. விரட்டி விடுவது ஏன்? அப்பொழுது ஒரு இன்னொரு மரத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. இப்படியே இவங்களை விட்டால் இவங்க வாழ்வின் மரத்திலும் கையை வைத்து விடுவார்கள். ஆகவே இன்னொரு மரம் இருக்கின்றது, நன்மை தீமை அறியும் மரம், வாழ்வின் மரம். இந்த வாழ்வின் மரத்தின் கனியை இவர்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன? அது சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்க இல்லை. ஆனால் இப்போ சாப்பிட்டா பெரிய பிரச்சனை, அவர்கள் முடிவில்லாமல் வாழ்வார்கள். வாழ்வின் மரம் என்று அதுதானே, முடிவில்லாமல் வாழ்வார்கள். பாவத்தில் முடிவில்லாமல் வாழ்ந்தால் அது பெரிய பிரச்சனை, இவன் சாத்தானாக இருப்பான். ஆகவே அவன் கை வைக்கக்கூடாது என்று சொல்லித்தான் அந்த சிங்காரத்தோப்பிலிருந்து அவர்களை விரட்டிவிட்டு காவலுக்கு வைக்கின்றார்கள் சம்மனுசுகளை கடவுள். என்ன அந்த வாழ்வின் மரம்? அந்த வாழ்வின் மரம்தான் இந்த இயேசு தொங்கிய சிலுவை மரம். ஆகவே நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். இந்த வாழ்க்கையை கொடுக்கும் கனி இயேசு, வாழ்க்கையை கொடுக்கும் கனி இயேசு.
இப்பொழுது கனிந்திருக்கின்றது. குழந்தை இயேசுவாக பிறந்திருக்கின்றது. இந்த இயேசுவின் பயணம் எங்களுடைய மீட்பை நோக்கியது. எங்களுக்கு மீட்பர் பிறந்துள்ளார். எவ்வளவு அழகான ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்தில் கடவுளுடைய வாக்குறுதி, உனக்கும் பெண்ணுக்கும் இடையில் பகையை உண்டாக்குவேன், உன் வித்து அந்த வித்தின் தலையை நசுக்கும், நசுக்கும், நீ அதன் குதிகாலை தீண்டுவாய். இப்படியான இறை வாக்கு நாங்கள் பார்க்குறோம் நிறைய பைபிளில் இருப்பதை. ஆகவே அந்த இறை வாக்குகள் கனிந்த நேரம் இது, நத்தால் நேரம். இப்பொழுது ஆயர் அவர்களை நாங்கள் 2023 ஆண்டுகள் பிந்தி இருக்கிறோம். இன்றைய நாளிலே எங்களுக்கு இந்த பிறப்பு எங்களுக்கு என்ன சொல்லுகின்றது? இந்த பிறப்பிலிருந்து நாங்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு உண்மையாகவே தற்காலத்தில் வாழும் எங்களுக்கு கொடுக்கும் பாடம் என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தால், கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் அவருடைய பிறந்த இடத்தை வைத்து ஆரம்பிப்பது நல்லவன் நினைக்கின்றேன். கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு அனுப்பியதற்கென்ன அவருக்கு வேண்டிய, அவர் பிறக்க வேண்டிய இடம் வந்து ஒரு சாதாரண தீவன தொட்டியாக கடவுள் நியமிக்கின்றார். உண்மையாக கடவுளுக்கு வேண்டுமென்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு மாளிகையே தெரிவு செய்திருக்கலாம் தன்னுடைய மகன் பிறக்கிறதுக்கு. ஆனால் அவரை இந்த உலகிற்கு ஒரு சாதாரண தீவன தொட்டி அல்லது சாதாரண பேச்சில் சொன்னப்புனா மாட்டுக்குடில் இல்லை பிறக்கின்றார். அதன் மூலமாக ஆரம்பமே ஒரு தாழ்ச்சியின் வடிவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தன்னுடைய மகன் மிக தாழ்மையான எளிமையான முறையிலே இந்த உலகிலே வந்தவர். எனவே இந்த உலகமானது அவரை மிகவும் தாழ்மையான எளிமையான ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினார். என்ன சொன்னால், பிறந்த குழந்தை வந்து கடவுளுடைய மகன். கடவுளை மகன்னு சொன்னால் கடவுளால் அனுப்பப்பட்டவர். எனவே கடவுள் ஒரு தாழ்மையானவர், பொறுமையானவர் என்பதை மகனில் காட்ட வேணும். இந்த தாழ்ச்சி என்பது அந்த தீவன தொட்டியில் மட்டும் இருந்தது ஒன்று அல்ல. இந்த தீவன தொட்டியில் ஆரம்பித்த இந்த தாழ்ச்சியின் எளிமையின் பயணமானது சிலுவை மரம் மட்டும் போகின்றது. சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் மட்டுமே அங்கு அவர் எளிமையாக தாழ்மையாக வாழ்ந்தார் என்று நாங்கள் காண்கிறோம். அவர் புதுமைகள் செய்திருக்கலாம், அவர் பல மக்களுக்கு போதித்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் எளிமையாக தாழ்மையாக இருந்தார். தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை மறக்காமல் கடவுளோடு இருந்தார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. எனவே இந்த இன்றைய நாளில் விசேஷமாக எத்தனையோ பேர் பாலங்குடிலப்பாக போயிருப்பீங்க. எத்தனையோ பேர் முதலாவதாக பூசை முடிஞ்ச கையோடு பாலங்குடியில் பார்க்குறதுக்கு போயிருப்பீங்க. இதில் சிலாக்கள் போயிருப்பீங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போகிறதானே, அதனுடைய போகத்தானே வேணுமெண்டு. ஆனால் சிலாக்கள் ஒரு தேவைக்காக, ஏதாவது ஒரு நேர்த்திக்காக அதில் போய் ஆண்டவர்கிட்ட மண்டாடுவோம்ண்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பாலங்குடியில் இருக்கிற அந்த குழந்தை இயேசுவை பார்க்கின்ற பொழுது, அந்த குழந்தை இயேசுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த எளிமையான வாழ்க்கை முறை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வேணும். அந்த தாழ்மையான வாழ்க்கை முறை எங்களுக்குள்ள இருக்கின்றதான்னு நாங்கள் சிந்திக்க வேணும். இன்றைக்கு ஒரு இறைமகனாக பிறந்தவருக்கு இவ்வளவு தாழ்மையாக இருக்க முடியுமென்னு சொன்னால், ஒரு சாதாரண மனிதனாக பிறந்த எங்களுக்கு எவ்வளவோ தாழ்மை இருக்க வேணும். இன்றைக்கு நாங்கள் இந்த தாழ்மை என்ற ஒரு பண்பு இல்லாத காரணத்தினால் உலகத்தில் நடக்கிறத நாங்கள் காண்கிறோம். ஏன்னு சொன்னால், தாழ்மை இல்லையன்னு சொன்னோடனே அந்த மனிதனில் இறைத்தன்மை இல்லாமல் போய்விட்றோம். மனிதத்தன்மை மட்டும்தான் இருக்கு. எனவே மனிதத்தனம் இருக்கின்ற பொழுது, தாழ்மை அட்ட நிலையிலே மனிதத்தனம் இருக்கின்ற பொழுது, அது சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்களிலே ஒரு விதமான மிருகத்தனத்தை காட்டு துவங்கி விட்டுரும். ஏன்னு சொன்னால் அவர் நினைப்பார், நான் ஒரு பெரியார், நான் எனக்கு எல்லாம் செய்யலும். அதாவது மனிதன் இன்றைக்கு மனிதனுடைய சக்தியை பயன்படுத்தி அல்லது அதை நம்பி வாழுகின்ற ஒருவனாக வளர்கின்றான். தான் எல்லாத்தையும் செய்யலாம், தனக்கு எல்லாத்தையும் எதையுமே செய்யலாம் என்று சொன்னால், ஏன்னு சொன்னால் அவனுக்கு தன்னுடைய ஆற்றலில் ஒரு நம்பிக்கை இருக்குது. எனவே தாழ்மையான ஆக்களுக்கு அப்படி இருக்காது. தாழ்மையான ஆக்கள் தன்னை விட கடவுள் ஒரு இருக்கிற கடவுளை நம்பவனும்,
கடவுள் என்னத்தை தருவாரோ தெரியாது, கடவுள் எப்படி எங்களுக்கு வாழ்க்கை அமைப்பாரோ தெரியாது, அவருக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு உணர்வு வராது தாழ்மை இல்லாட்டி. எல்லாரும் எங்களாலேயும். எனவே இந்த தீவன தொட்டிய இந்த கிழமை முழுக்க செவ்வள பார்க்குறாக்களாக இருக்கலாம், கோயிலுக்கு இன்றைக்கு போனாக்கள் இருக்கலாம், நாளைக்கு நாளன்னைக்கு. இது பெரும்பாலான கோயில்களில் ஆறாந்தியை மட்டும் இருக்கும், ஜனவரி ஆறாந்தியை மட்டும் இருக்கும். எனவே இந்த தீவன தொட்டியில் இருக்கிற அந்த குழந்தை இயேசுவை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான், எங்களுக்கும் இப்படியான ஒரு தாழ்மையான இருக்கின்றதா, இன்றைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு மாட்டு தொட்டிலில் போய் இருங்கன்னு சொன்னால் இருப்போமா? எத்தனை பேருக்கு எங்களால் ஏழும், சில ஆக்களுக்கு மனமே விடாது அப்படி இருக்கிறதுக்கு, சில ஆக்களுக்கு மனம் விட்டாத்திலும் அவங்களுடைய வாழ்க்கை முறையின்படி அவர்களுக்கு இது சரிவராதுன்னு சொல்லி அவங்க விலகி போயிடுவாங்க. எனவே நாங்கள் அந்த தாழ்மைக்காக மண்டாடும். இன்றைக்கு அந்த தாழ்ச்சி என்ற இல்லாத காரணத்தினால, ஒரு எளிமையாக ஒரு மனநிலை இல்லாத காரணத்தினால இன்றைய குடும்பங்கள் சின்னாபின்னமாக இருக்கின்றது. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தாழ்ச்சியாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய குடும்ப பிரச்சனைக்கு காரணமே என்னன்னு சொன்னால், ஒரு சின்னொரு தாழ்மையான விட்டு கொடுக்க, ஒரு சின்னொரு தாழ்மை இருந்து விட்டு கொடுத்துருந்து நான் புலவிடுத்தேன் என்ன மன்னிங்கன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அந்த ஒரு மனநிலையை அவங்களில் எடுக்கலா காரணத்தால் தான் இன்றைக்கு சில சண்டை பிள்ளை பெற்றோர் பிள்ளைகளோடு சண்டை பிடிக்கிறாங்க, சகோதரங்கள் சகோதரிமாரோட சண்டை பிடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த சண்டையை வந்துட்டு காரணம் என்ன என்று பார்த்து கொண்டு போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நேரத்தில் நான் புலவெடுத்தேன் மன்னிங்கன்னு சொல்ல இயலாத ஒரு மனநிலை தான் இந்த பிரச்சனையின் காரணம். அந்த பிரச்சனை இல்லாட்டி இலவாக தீர்த்துருக்கலாம். எனவே நாங்கள் இந்த அடிமையான ஏழ்மையான வாழ்க்கை முறையின் மூலம் சிலுவை மரணம் மட்டும் போய் சிலுவையிலே தொங்கி இறப்பதற்கு தன்னை தயார் செய்து கொண்ட அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பெருவிழாவானது எங்களுக்கு அந்த தாழ்மையான எளிமையான ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு செல்வதற்கு நான் நிச்சயமாக வழிகாட்ட வேண்டும். ஆயர் அவர்களே, நீங்கள் அழகாக சொன்னீங்க இந்த தாழ்ச்சியை பற்றி. ஒரு குழந்தையாக பிறப்பதே ஒரு பெரிய தாழ்ச்சி தானே. இந்த குழந்தைக்கு ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. எல்லாத்துக்குமே அந்த குழந்தை பெற்றோரில் தங்கியிருக்கும், மற்றவர்களில் தங்கியிருக்கும். சாப்பாடு, ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டியெல்லாம் கொஞ்சம் நேரத்திலே ஆடி ஓடும். ஆனால் பிள்ளை அப்படி அல்ல. ஒரு பிள்ளை பிறந்தால் அதுக்கு தனியாக வாழவே முடியாது. அது அதன் காரணமாகவோ தெரியா, கடவுள் மனிதனாக பிறந்தது, இயேசுவாக பிறந்து ஒரு அம்மாவின் பிள்ளையாக பிறந்து அந்த குடும்பத்தில் உள்ள அந்த அரவணைப்பை பெற்று அன்பை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மாபெரும் விஷயமாக அது மாறுகின்றது. அந்த தாழ்ச்சி அவ்வளவு. குழந்தையாக பிறப்பது என்று சொல்லும் பொழுது ஒரு சமணசாக வந்திருக்கலாம் ஆண்டவர் குழந்தையாக, மனிதனாக மட்டுமில்லை குழந்தையாக, அது ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தீவன தொட்டி என்று சொன்னால் அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த பெட்டி என்று சொல்லலாம். பெத்லஹேம் என்று சொன்னால் அதனுடைய கருத்து அப்ப வீடு, அது தாவீது பிறந்த ஊர். அந்த தாவீது பிறந்த ஊருக்குத்தான் அன்னை மரியாளும் சூசியப்பரும், சூசியப்பருடைய பிறந்த ஊர். சூசியப்பர் வந்து தாவீது குலத்தைச் சேர்ந்தவர். ஆகவே அவர் செல்ல வேண்டும் அவர்களுடைய கணக்கெடுப்பில் தங்களுடைய பெயரை பதிந்து கொள்ள. ஆகவே போகிறாங்க அன்னை மரியாளும் சூசியப்பரும். அவங்களுக்கும் தெரியும் இந்த குழந்தை பிறக்க வேண்டிய இடம் பெத்லஹேம். இது கடவுளுடைய திட்டத்தில் தான் அரசன் ஆணையிட்டிருக்கிறான், தாங்க பிறந்த ஊரில் தங்களை பதிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியோடு அந்த பேறுகால முடிவிலும் அவங்க தீர்மானிக்கிறாங்க ரெண்டு பேரும் போக. ஆகவே அங்கே அந்த பேறுகாலம் வருகின்றது. பிறப்பதற்கு இடமில்லை, எல்லா சத்திரங்களும் எல்லாம் நிறைந்து வழிகின்றது. ஆகவே கடைசியில் ஒரு மாட்டுத் தொழுவம் கிடைக்கின்றது. அந்த மாட்டுத் தொழுவத்திலே அந்த தீவன தொட்டிலே இந்த பிள்ளையை வைக்கிறாங்க. இந்த பிள்ளை ஒரு சாப்பாடு, வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. அந்த உணவாக அங்கே நிற்கின்றது தீவன தொட்டியில். ஆகவே அந்த அப்ப வீடு பெத்லஹேம், இங்கே தீவன தொட்டியில் ஒரு குழந்தை. இந்த குழந்தை ஒரு நாள் தேவனற்கிணையாக மாறப்போகின்றது. எவ்வளவு அழகான அந்த கனெக்ஷன்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அழகாக சொன்னார்,
இந்த தாழ்ச்சி, பிள்ளையின் தாழ்ச்சி இவ்வளவு கீழே இறங்கி வார யாருக்காக? மனிதர்களுக்காக, நமக்காக. நாமும் நமக்காக யாராவது இறங்கி வந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒருவருக்காக நாங்கள் இறங்கி போகிறோமா என்பது தான் கேள்வி. ஆயிரம் அவர்கள் அழகாக சொன்னார், இந்த நத்தாளின் செய்தி என்ன? இந்த நத்தாளிலிருந்து நாங்கள் எதை பெற்றுக்கொள்கிறோம்? கோயிலுக்கு போகிறோம், ஜபிக்கிறோம், இந்த நத்தால் கூட்டை அழகாக அழகுபடுத்துவோம், வீடுகளில் உள்ள நத்தால் கூட்டை. ஆனால் அதிலிருந்து வரும் செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆயர் அவர்களே, இன்று இந்த நத்தால் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் நமக்கு, நம்மை சுற்றி நிறைய ஏழைகள் இருக்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், நோயாளிகள் இருக்கின்றார்கள், இவர்கள் மற்றக்கூடிய அன்பை எதிர்பார்க்கின்றவர்கள். நீங்கள் அழகாக சொன்னீங்க, இந்த குடும்பத்துக்குள்ள மன்னிப்பை எதிர்பார்க்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று. இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மிடமிருந்து எதையோ எதிர்பார்க்குறாங்க, எதையோ. ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு 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 விளையாட்டு சாமானாக இருக்கலாம், ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ஒரு வேளை சாப்பாடாக இருக்கலாம். எத்தனையோ பேர் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய, அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இயேசு எங்களுக்கு தன்னை கொடுத்து எம்மை மகிழ்வித்தார், மீட்பை தந்தார். அதே போல் நாமும் இந்த சந்தர்ப்பத்தில், இந்த உலகம் போகிற போக்கில், இந்த நாடு போகிற போக்கில் நாங்கள் என்ன செய்யலாம் இன்னும் ஒருவரை சந்தோஷப்படுத்த? அப்படியான கண்ணோட்டத்துக்குள்ள இந்த பேச்சை கொண்டு போனால் இன்னும் நல்லவன் நினைக்கிறேன். ஐயர் அவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு மகிழ்ச்சியின் பெருவிழா. எனவே அனைவரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். யாருமே கவலைப்படக்கூடாது என்று 25 நாங்கள் கவலையாக இருக்கிறோம், கிறிஸ்து என்றொருவால் பிறந்துட்டார் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. எனவே இந்த மகிழ்ச்சியானது மக்களோடு பகிரப்பட வேண்டிய ஒன்று என்றும் கடவுள் திட்டமிட்டிருக்கின்றார். இந்த மகிழ்ச்சி கடவுளோடு பகிரப்படுகின்ற பொழுது சிலர் 2 இந்த மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் எவ்வாறு மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று. ஒன்று, இந்த மகிழ்ச்சி உணர்வு பூர்வமாக மக்களோடு பகிரப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம்ன்றதாக ஒன்று இல்லை. அவங்க அந்த சந்தோஷத்தை தேடுறாங்க எங்கேயோ எங்கேயோ எல்லாம், ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் எல்லாமே இருக்குது. அவை அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு காசை கொடுக்குறதோ அல்லது சாப்பாட்டை கொடுக்குறதோ முக்கியமில்லை. அவங்களோட போய் பேசி, அவங்களோட சில அவங்களோட குறைபாடுகளை கேட்டு, அவங்களுக்கு எங்களுடைய நேரத்தை கொடுக்கறது அல்லது எங்களுடைய வார்த்தைகளை அவங்களோட பகிர்ந்து கொள்வது அல்லது எங்களுடைய செபத்தால் அவங்களோட தொடர்பு வைக்கிறது அவங்கள மகிழ்ச்சியாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். எனவே முதலாவதாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு ஆசபிக்க வேண்டும், அது மற்றவர்களோடு ஒரு சில நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த நாட்டை எடுத்துக்கொண்டா என்ன, உலகத்தை எடுத்துக்கொண்டா என்ன, பெரும்பாலான இடங்களில் யுத்தம் என்பது நடக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் நாட்டு வெளிநா புற நாடுகளிலே உலகத்திலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் அல்லல் பட்டு திரிகிறார்கள். எனவே அது மட்டுமல்ல, சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, அல்லது போனால் ஒரு நேரம் குடிக்கிறதுக்கு தண்ணி உடையில்லை. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வது எங்களுடைய கடமையாக இருக்குது. குறிப்பாக எங்களுடைய நாட்டில் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு யுத்தம் என்றது இல்லாமல் இருக்கலாம். அதாவது போர் ஆயுதங்கள் அல்லது இராணுவங்கள் இனங்கள் இனங்களுக்கிடையே யுத்தங்கள் என்று சொன்னது இன்றைக்கு இல்லாமல் இருந்ததுக்கு என்ன, வாழ்க்கை இன்றைக்கு ஒரு யுத்தமாக மாறிவிட்டது. ஒவ்வொருவரும் தாங்கள் இன்றைக்கு ஒரு போராளிகளாக வாழ்க்கை மாறிவிட்டார்கள். வாழ்க்கையை கொண்டு செல்கிற ஒரு பயணத்தில் ஏதோ ஒரு வயதில் ஒரு யுத்தத்தை கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு காலம்புரை வலிக்கிட்டா டா மட்டும் எப்படியாவது காசு சேர்க்க வேண்டும், எப்படியாவது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், பட்ஜெட்டை போட்டுக்கொள்வதே ஒரு பெரிய போராட்டம். எனவே இந்த போராட்டத்துக்குள்ளே அவங்க வாழ்கிறாங்க. எனவே ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு யுத்தமாக தான் இருக்கின்றது இன்றைக்கு. எனவே ஏழைகள் நிறைந்து கொண்டு போகின்றாங்க இன்றைக்கு எங்களுடைய நாட்டில். இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் ஏழைகள் இருக்கின்றாங்க, சாப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றாங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு நேர சாப்பாடையும் யாரும் கொடுத்தா தான் சாப்பிட்லாமன்னு இருக்கிறாங்க.
எனவே அப்படியான ஆக்கள் மட்டும் இல்லை, நாங்கள் மிகவும் கரிசனையாக இந்த முறை கிறிஸ்துமஸ் காலத்தில் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் சம்பிரதாயமாக இப்படி கொண்டாடணும் அப்படி கொண்டாடணும், அது சாப்பிட்டோம் இது சாப்பிட்டோம், எனவே அதில் குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. இந்த முறை நாங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அந்த கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா கொண்டாடப்பட்டே ஆதல் வேணும். இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் ஒரு நேர சாப்பாட்டையாவது கொடுப்போம்னு சொல்லி எங்களுடைய பேராயர் இன்றைக்கு கேட்டிருக்கின்றார். குறிப்பாக கொழும்பூர் உயர் மறை மாவட்டத்திலே எல்லா பங்களிலும் ஏழுமான மட்டில் ஒரு அந்த 25ஆம் தேதி மதிய உணவு ஒரு பார்சலாவது ஒரு ஏழையோடு பகிர்ந்து கொள்ள சொல்லி ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். அவர் கூட தான் போய் இன்றைக்கு மத்தியானம் ஒரு கோயிலில் போய் அந்த ஏழைகளோடு சாப்பிடுவ போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். எனவே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முறை 1000 இல்லத்தில் மத்தியானம் சாப்பாடு இல்லையேன்னு சொல்லியாச்சு எங்களுக்கு. நீங்கள் ஒரு தரம் இன்றைக்கு இந்தியா இருக்க தேவையில்லை, எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டவர்களோடு சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு இல்லையென்னு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. எனவே ஏழைகளோடு நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேணும். இது ஒரு நல்ல சந்தப்பம். இன்றைக்கும் இவ்வளவு கஷ்டப்படுற மத்தியிலும் இவ்வளவு சனம் கஷ்டப்பட்டும் அந்த வேறுபாட்டை வச்சிருக்க வேண்டும். நான் யார் அவர் யார் என்ற ஒரு நிலையில் இல்லாதாக்கள் இல்லையண்டில்லை. அதுதான் துரதிருஷ்டவசமான ஒரு செயல். இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு நிகழ்ச்சி நடந்தும் இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டும் ஒரு ஏழையோடு நான் சாப்பிடலாமா, ஏழை யார் என்னோட சாப்பிட்றதுக்கு அவனுக்கு நான் கொடுக்க வேணுமா என்ற ஒரு கேள்வியோடு இன்றைக்கு வாழ்கின்றோம். அப்படி வாழக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக எங்களோடு இருக்கிற வளர்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் ஏழைகளோடு பயிருங்க. எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் பயிர இயலாது, எல்லாருக்கும் லட்சக்கணக்கம் கொடுக்க தேவையில்லை. தாங்கள்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது ஒன்றை கொடுக்கலும் பண்ண அதுதான் பகிர்வு. அதை விடுத்து வேறொருடன் காசை எடுத்து யாருக்கும் கொடுக்கறது பகிர்வு இல்லை. எனவே நான் நினைக்கின்ற இன்றைக்கு விசேஷமாக எத்தனையோ மக்கள் தேவையில்லாமல் சாப்பாட்டை கொட்டுவாங்க. இன்றைக்கு சாப்பிட்டு மிச்சத்தை வைக்க இல்லாமல் கொட்டுவாங்க. இதனால் தான் ஒரு கட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் சொல்வார்கள், மேலதிக உணவை வீசுவது ஏழைகளின் சாப்பாட்டை களவெடுப்பதற்கு சமன் சொல்கிற. அதாவது மேலதிக உணவை வீசினால் அது வந்து ஏழைகளின் சாப்பாட்டை களவெடுக்க ஒரு கள்ளன்னு சொல்கிறார். அன்றைக்கு எனவே எந்த ஒரு காரணம் கொண்டு இன்றைக்கு யாருமே தங்களோட வீட்டில் ஒரு சாப்பாட்டை மிஞ்சின காரணத்தால் எறியக்கூடாது. இன்றைக்கு எறியுறீங்கன்னு சொன்னால் அது உங்களோட வாழ்க்கையிலே கிறிஸ்மஸ் இல்லை. எனவே கிறிஸ்மஸ் உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் எவ்வளவு தான் நீங்கள் சாப்பிட்டாலும் அதோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ரோட்டில் இறங்கி முந்தி ஒரு கட்டம் இருந்தது தேடி போகணும். கஷ்டப்பட்டாக்களை பசியில் இருக்கிறாக்களை தேடி சில சில இடங்களுக்கு போக வேண்டி வரும். இன்றைக்கு அப்படி இல்லை, ரோட்டால் இறங்கி நடந்து போக்கே எத்தனையோ இருக்கிறாங்க பசிக்க. எனவே அவங்களோட நிச்சயமாக இந்த இன்றைக்கு மட்டுமில்லை இந்த நாட்களில் நீங்கள் எத்தனையோ விதமான கொண்டாட்டங்களை வைப்பீங்க. அந்த கொண்டாட்டங்களில் இவங்களை ஞாபகப்படுத்துவோம், இவங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக நிச்சயமாக இந்த எளிமையாக வாழ்ந்த கிறிஸ்து, நீங்கள் சொன்னீங்க அவர் பிறக்கக்கு எல்லாருமே குழந்தைகள் யாருமே நான் எளிமையாக பிறந்தேன்னு தெரியாதானே. ஆனால் இந்த கடவுள் திட்டமிட்டார் இந்த பிள்ளையை எளிமையாக பிறக்க வேணுமாண்டு. கடவுளுடைய மகன் என்ற முறையில் அது அவருக்கு ஒரு பெரிய இடத்தை தேடி கொடுக்க இருக்கலாம். ஆனால் அவர் கொடுக்க விரும்பாமல் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அதன் மூலமாக நாங்கள் இன்றைக்கு ஏழைகளோடு பயந்து கொள்ள வேண்டும். எனவே ஏழைகளோடு பயந்து கொள்வோம் என்பது ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது, அது ஒரு செயலாக இருக்க வேண்டும். இந்த முறை கிறிஸ்மஸ் காலத்தில் விசேஷமாக அப்போ நிச்சயமாக எத்தனையோ மக்கள் எங்களுடைய புண்ணியத்தால் எங்களுடைய ஒரு நல்ல ஒரு தாழ்மையான மனநிலையால் தங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டையாவது பெற்றுக்கொள்வார்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆம் ஆயர் அவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு உணவாகத்தான் பிறந்தார். என்னை உண்ணுங்கள் அவர் சொல்கிறார், என்னை உண்பன் என்பே வாழ்வான். அவரே ஒரு உணவு. நீங்கள் பசியை பற்றி சொன்னீங்க, அது ஒரு பெரிய கொடுமை, பசி கொடுமை. எங்களுடைய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் ஒரு 6 மாதமாக என்ன செய்கிறாங்க, தங்களை தெரிஞ்சவங்களுடைய வீடுகளில் சாப்பாடு கேட்பாங்க. பார்சல் கேட்டு ஒரு 50-60 பார்சல் சேர்த்துக்கொள்வாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்க போவாங்க, ரோட்டுக்கு போவாங்க. ரோட்டில் உள்ள பிச்சைக்காரர் மட்டும் இல்லை, வேலை செய்கிறவங்க அன்றாடம் மூத்த பார்த்தா வழங்கு இந்த அந்த ஆளுக்கு கஷ்டம் என்று சொன்னால் அவங்களுக்கு சோத்து பார்சலை கொடுப்பாங்க.
அதுக்கு பிறகு காலத்தை காலம் என்னோட வந்து அவங்க தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க. ஒரு இளைஞன் சொல்கிறான், ஃபாதர் நாங்கள் சாப்பாடை கொடுத்தோம், ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுத்தோம் கைக்கு பார்சலை, கொடுத்த உடனே அந்த இடத்துலே அவர் உட்கார்ந்து பிரித்து சாப்பிட்டார், எங்கேயும் கொண்டு போகவில்லை, ஒரு பத்தடினாலும் எங்களை விட்டு நகர இல்லை. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய பசி ஒன்று இருந்திருக்கும் என்று சொல்லி அந்த இளைஞன் தன்னுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான். எந்த ஒரு கொடுமை, பசி கொடுமை! இன்று இந்த உலகத்திலே பசி கொடுமையோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு பசி என்றால் என்னண்டே தெரியாது, பசி என்றால் என்னண்டே தெரியாமல் இருப்பதுண்டு. அந்த பசி நமக்கும் விளங்க வேண்டும். நமக்கு உணவு பசி இல்லாமல் இருந்தாலும் பலவிதமான பசிகள் உண்டு. ஆகவே எங்களுக்கு உள்ள பசிகள் மற்றவங்களுக்கும் உண்டு என்பதை உணர வேண்டும். ஆகவே நாங்கள் மற்றவங்களோடு வாழ பழக வேண்டும், பகிர்ந்து கொள்ள பழக வேண்டும். நத்தால் பண்டிகை, நத்தால் குடில், நத்தாலை பற்றி அர்த்தத்தை எல்லாம் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆயர் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு ஒரு குடும்பத்தில் பிறந்தார், ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளையாக பிறந்தார். அவர் வளர்ந்தது இந்த குடும்பத்துக்குள். அவரை பற்றி சொல்லப்படுகின்றது, அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்று தான் அவரை பற்றி சொல்லப்படுகின்றது. இந்த அன்னை மரியாள் அம்மாவுடைய கடமைகள் பொறுப்புகள் அவள் சரிவர செய்தாள். இந்த அப்பா சுசியப்பர் தன்னுடைய கடமைகளை பொறுப்புகளை சரிவர செய்தார். இந்த நத்தால் பண்டிகையோடு வரும் மாபெரும் திருவிழாதான் கிறிஸ்தவர்களுக்கு. இவரிடம் 31ஆம் தேதி வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழா. திருக்குடும்பம் என்று சொன்னால் சுசியப்பர் மரியாள் இயேசு வாழ்ந்த அந்த குடும்பத்தை குறிக்கின்றது. அந்த குடும்பத்துக்கு ஒரு திருவிழாவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த திருக்குடும்ப திருவிழா ஏன் இப்படி இந்த இடத்துக்கு வருகின்றது, திருச்சபை என்ன எதிர்பார்க்கின்றது, அல்லது இந்த திருக்குடும்பத்துக்கு நாங்கள் திருவிழா கொண்டாடும் பொழுது எப்படி கொண்டாட வேண்டும், இப்படியான விஷயங்களை யார் அவர்களே இன்று மக்களுக்கு சொன்னால் நல்லவென்று நினைக்கிறேன். திருக்குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசினீர்கள். திருக்குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் நான் நினைக்கின்றேன், மீண்டும் நாங்கள் தீவன தொட்டிக்கே போய வேண்டும். அதாவது மீண்டும் கிறிஸ்மஸுக்கே போய் ஆதல் வேண்டும். தீவன தொட்டியை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்கள் பேசினோம், எவ்வாறு அந்த குழந்தையை பார்த்து குழந்தையின் எளிமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று. அதே நேரத்தில் அந்த குழந்தை அந்த தீவன தொட்டியிலே தனியாக இல்லை, தன்னுடைய பெற்றெடுத்த தாய், தன்னை அதோடு சூசியப்பர், இவர்கள் மூவரும் அங்கே ஒன்றாக இருக்கின்றார்கள். இந்த மூன்று பேரில் ஒரு ஆள் அந்த தீவன தொட்டியில் இல்லைன்னு சொன்னால் இந்த பாலங்குடியில் பார்க்க போகிறாக்கள் குறை சொல்லுவாங்க, என்ன இது பாலங்கூட்டு வடிவா பார்க்கலையா, வடிவா சோடிக்கலையா, சுவாமி இதை பார்க்குற இல்லையா, வடிவா மாதாட சுருவத்தை வைக்காமல் ஒரு பாலங்குடில் வச்சுருக்கிறாங்க, சூசேப்பிட சுருவம் இல்லாமல் ஒரு பாலங்குடில் வச்சுருக்கிறாங்க, இது பாலங்குடிலான்னு அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். எனவே இந்த மூவரும் இருக்கிற அந்த நிகழ்வு தான், அந்த செயல் தான் திருக்குடும்பம். மூவருமே எங்கள் முன்னிலையிலே ஒரு புனிதர்களாக இருக்கிறார்கள், புனிதத்துவத்தை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் திரு அவையானது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடியதுக்கு பின்னர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்பத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த வருடம் அது 31ஆம் நாள் வருகின்றது, அதாவது வருடத்தின் இறுதி நாளாகிய நாளில் வருகின்றது. இந்த திருக்குடும்பத்தின் பெருவிழாவை விசேட விதமாக திரு அவையானது மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது என்று விரும்புகின்றது. திருத்தந்தை அவர்கள் குறிப்பாக குடும்பத்திற்காக செபிக்கின்றார், குடும்பத்தை வளர்ப்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார், குடும்பங்களை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு குடும்பம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அழகு, குடும்பங்கள் தான் இன்றைக்கு முக்கியமானது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சமுதாயத்தில் இந்த முக்கியமான அழகு இன்றைக்கு ஒரு வகையில் சின்னாவினமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் குடும்பத்துக்குள்ளே ஒரு விதமான வாழ்க்கை முறையை வாழ்கின்றார்கள், தனித்துவமான வாழ்க்கை முறையை. ஒவ்வொருவரும் தங்க வாட்டில் வாழலாம் நினைக்கிறாங்க, பிள்ளைகள் பிள்ளைகளை வாட்டில் வாழலாம் நினைக்கின்றான், தாய் தப்பன்
தங்கள் வாழ்க்கையில் வாழுகின்றாங்க. எனவே திரு குடும்பத்தில் இருக்கின்ற கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதுதான் இங்கே திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக கூற விரும்புகின்றார். திரு அவையும் அதைத்தான் கூற விரும்புகின்றது. ஒவ்வொருவரிடமும் திரு குடும்பம் என்பது இறைவனை நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பம். முதலாவதாக கடவுள்தான் எல்லாவற்றிலையும் நம்பி இருக்கின்றது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், கன்னிமரியால் தான் கருத்தரித்த உடனே இது எங்கனமாகும், ஆண்டவருடைய அடிமை இதோ அவருடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று கடவுளுடைய மீது முழு நம்பிக்கையை கொள்கின்றார். சூசேப்பர் பலவிதமான சந்தேகங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு சென்றாலும் அவருக்கு வானூர்தர்கள் மூலமாக கனவிலே தோன்றி அந்த செய்தி வழங்கப்படுகின்ற பொழுது அந்த கனவை நம்புகின்றார். கனவை நம்பி அதன்படி அவர் எடுத்து கனவு ஆனது கடவுளிடமிருந்து வந்த ஒரு செயல், கடவுளிடமிருந்து வந்த ஒரு செய்தி என்பதை அறிந்து அதன்படி முன்னுக்கு செல்கின்றார். எனவே இந்த திரு குடும்பத்திலே காணப்பட்ட முக்கியமானது என்னன்னு சொன்னால் கடவுளை நம்பி வாழ்ந்த குடும்பம். வேறு ஒன்றுமே இல்லை, அதுதான் முக்கியம். எனவே எங்களுடைய குடும்பங்களும் இன்றைக்கு கடவுளை நம்பி வாழ்கின்ற குடும்பங்களாக மாற வேண்டும். கடவுளை நம்பி வாழ்கின்ற குடும்பங்களாக மாறாது போகின்ற பொழுது அது தானாகவே உடைந்து போகின்ற ஒரு மரங்களாக மாறுகின்ற ஒவ்வொரு கொப்பும் அந்த தண்ணியை நம்பி, அந்த தான் இருக்கிற நிலத்தை நம்பி வாழ இல்லையன்னு சொன்னால் ஒவ்வொரு கொப்பும் காஞ்சி காஞ்சி விழ வேண்டியா அதை மாதிரித்தான். எனவே குடும்பத்துக்கு ஒரு ஊற்றாக, குடும்பத்துக்கு ஒரு வேறாக இருக்கின்றது கடவுள் நம்பிக்கை. இதனால்தான் இந்த 31ஆம் தேதி நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய நாங்கள் எங்கெங்கே இருந்தாலும் குடும்பமாக திருப்பலியில் பங்கு வர முயற்சி செய்ய வேணும். ஏன்னு சொன்னால் குடும்பமாக சென்று, குடும்பமாக செபித்து, குடும்பமாக வாழ பழகிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இது. இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலுமே 31ஆம் தேதி ஏதோ ஒரு வகையில் திருக்குடும்பத்தின் பெருவிழாவை கொண்டாடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் எல்லா குருக்களுக்கும் அந்த அறிவுறுத்தலை கூறியிருக்கின்றோம். குடும்பம் குடும்பமாக சேர்த்து அவர்களை ஒரு சேருங்கள் என்று. எனவே அம்பா அந்த பெற்றோரே, நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மட்டும் அவதானமாக இருங்க. எவ்வாறு ஒரு இறைவனின் மகனாக பிறந்த அந்த கிறிஸ்துவ பெற்றோர் கைவிட்டிருக்கலாம். இனி அவர் என்ன, அவருக்கு எல்லாம் கடவுள் உடுப்பாணி நாங்களின் பார்க்க வேண்டும், கடவுளிடமான வந்தவர் அவருக்கு தெரியத்தானே வேணும், என்ன செய்ய வேணுமென்று அப்படி சொல்லையில் தங்களுடைய கடமை என்ன என்பது உணர்ந்தவர்களாக அந்த குழந்தையோடு பயணம் செய்தவர்கள் அதுதான் முக்கியம். குழந்தை இன்றைக்கு பிள்ளைகளோடு பயணம் செய்யாத பெற்றோர்களின் நிலைப்பாட்டினால் தவறப்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றன. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகள், இன்றைக்கு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், ஆனால் பெற்றோருடைய வழிகாட்டலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு பிள்ளைகள் நாசமாக போயிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் பிள்ளைகள் சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மா எங்களை கொஞ்சம் திருத்தி இருந்தால் நாங்கள் இன்றைக்கு இப்படி வந்திருக்க மாட்டோம்னு. ஆனால் அப்போ காலம் போயிட்டுது. இன்றைக்கு இந்த நாட்டிலேயோ அல்லது வெளியிடங்களிலோ மது போதைகளால் மக்கள் பிள்ளைகள் எத்தனையோ அடிமைகளாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் கூட இளம் சமுதாயம் ஒரு விதமான கொலை மோகம் பிடித்த சமுதாயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு இன்னொருவரை கொலை செய்வதென்பது ஒரு பெரிய ஒரு வேலை அல்ல. இன்றைக்கு அந்த ஒரு ஆசை, கொலை செய்கின்ற ஆசையில் வாழ்கின்ற ஒரு சமுதாயம், இளம் சமுதாயம் இன்றைக்கு இருக்கின்றது. யாரையும் அடிக்கலாம், யாரைக்கும் ஏதாவது அநியாயம் செய்கிறது தங்களுடைய வீரத்தனமென்று நேற்றொன்றிருக்குது. அதுக்கு ஒரு வகையில் பெற்றோர் காரணம். நாளைக்கு பிள்ளையில பேசி வேலையில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஆசை ஒரு இடத்தில் சொல்லுவார் அதிபர், ஃபாதர் நீங்கள் பிள்ளைகளேதான் புலவிட்டால் பிள்ளையில பேசாதீங்க, பெற்றோரை தான் பேச வேணுமாண்டு. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், ஆனால் அதில் இன்றைக்கு தவறப்பட்டிருக்குது பெற்றோரால். எனவே திருக்குடும்ப பெருவிழா எங்களுடைய உறவுகளை மீண்டும் சரிபார்த்து ஒன்று சேர்க்கிற ஒரு பெருவிழா. திருக்குடும்ப பெருவிழா நாங்கள் குடும்பமாக எங்களுடைய வாழ்க்கையில் தவறிய கடமைகளை மீண்டும் கொண்டு செல்கின்ற ஒரு பெருவிழா. எனவே குடும்பம் குடும்பமாக கோயிலுக்கு போங்க, குடும்பம் குடும்பமாக பாலங்குடியிலுக்கு போங்க, பாலங்குடியில் போய் இந்த குடும்பத்துக்காக மண்டாடுங்க, குடும்பத்துக்காக குடும்பமாக செபியுங்க. குடும்பமாக செபிக்கின்றது தான் இன்றைக்கு முக்கியமான ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு குடும்பமாக செபிக்கிறே இல்லை. அதேன்னு சொன்னால் அது பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு தெரியாத காரணத்தினால பிள்ளைகளுக்கு குடும்ப சேவம்ன்றது என்னென்னு தெரியாமல் போயிட்டது. அதுக்கு தாய் தப்புனும் காரணம், சில தாய் தப்புனுக்கு நேரம் இல்லை.
ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம். இன்றைக்கு ஒரு ஆளுக்கு நாடகம் பார்க்கணும், இன்னொரு ஆளுக்கு தான் விருப்பமான நாடகம் பார்க்குற நேரம் மாட்டாங்க குழப்பக்கூடாது. தாங்க நாடகம் பார்க்குற டிவிக்கு முன்னுக்கு இருந்தால் சாப்பிட வேண்டும், அவங்க மேசையிலேருந்து சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகளுக்கு மேசையிலேருந்து சாப்பிட தெரியாது, மடியில் வச்சுக்கொண்டு எங்கேயும் போய் போய் சாப்பிட்றான் தெரியும். எத்தனை பேருக்கு பீங்கானில் ஓடி சாப்பிட தெரியாது, அவைக்கு பேக்கெட்டுகளில் வாங்கி சாப்பிடத்தான் தெரியும். என்ன, அதெல்லாம் காரணம் குடும்பம் தான். பிள்ளைகளில் வளர்ப்பில் பெற்றோர் முக்கிய பங்கு வகித்திருந்தால் இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி வளராது. எனவே இந்த திருக்குடும்ப பெருவிழா எங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பெருவிழா. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய ஒரு எக்ஸ்டெண்டட்னு சொல்லலாம், ஒரு நீட்ட ஒரு தொடர்ச்சியான பெருவிழா தான் இந்த கிறிஸ்து குடும்ப பெருவிழா. அந்த குடும்ப திருக்குடும்ப பெருவிழாவை சரியாக கொண்டாடலையேன்னு சொன்னால் வீடுகளில் கோயிலில் நாங்கள் குடும்பமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வாழக்கூடாது. எனவே அது முக்கியமாக கணிக்கப்படுவேன். ஆம், ஆயர் அவர்களே, நீங்கள் அழகாக சொன்னீங்க இந்த குடும்பங்களை பற்றி. இன்று நத்தால் தினம், நண்பர்களே, விசேஷமாக நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு குடும்பங்களாக இல்லையே நாங்கள் என்று ஏங்கி கொண்டு இருக்கின்றவன் உங்களை இருக்கலாம். என்னுடைய மகன் இன்றைக்கு சிறையில், எங்களுடைய அப்பா இன்றைக்கு சிறையில், எங்களுடைய அம்மா அப்பா நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில், இப்படியாக உடைந்து போயிட்டு இன்றைக்கு தனித்து இருக்கின்றவர்கள் நிறைய. அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். யாரையோ இழந்திருக்கிறீங்க, யாரையோ குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு, எங்கள் அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, அல்லது தொழில் விஷயமாக தூர நாடுகளில் குடும்பம் பிரிஞ்சிருக்கு, தூரமாக இருக்கின்றது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆகவே அன்பர்களே, அந்த குடும்பங்களுக்காக இன்றைக்கு ஜெபிப்போம். உங்களுடைய குடும்பத்திலிருந்து யாராவது தூரத்தில் இருந்தால் அந்த நபரை உங்களோட சேர்த்து கொள்ளுங்க, மனதளவில் சேர்த்துக்கொண்டு அவருக்காக ஜெபியுங்க. அவருக்காக ஜெபிக்க தனியே நீங்கள் மட்டுமில்லை, மற்ற எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துங்க. வெளிநாடுகளில் பலர் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு கோல் போட்டு விஷ் பண்ணுங்க. பலர் இருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து தான் கோல் வரும், நாங்கள் கோல் பண்ண மாட்டோம். இல்லை, அவங்க தனிச்சிருக்கிறாங்க, அவங்களும் மனிதர்கள் தான். சில வெளிநாடுகளில் வேலைக்கு போன பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ இலங்கையில் இருக்கின்றவர்கள் பார்க்கின்றாங்க, காசி படைக்கும் மெஷின்களாக. இல்லை, அவர்களும் மனிதர்கள். ஆகவே அவர்களை பற்றி யோசிங்க, கரிசனையோடு யோசிங்க. இலங்கையில் கூட பல பிள்ளைகள் விடுதிகளில் இருப்பாங்க, ஆனால் அந்த மடங்களில் முதியவர்கள் இருப்பாங்க, அவங்க தனிச்சு போயிருக்கிறாங்க. திருக்குடும்பத்தை பற்றி ஆயர் அழகாக சொன்னார். இந்த திருக்குடும்பம் இந்த தீவன தொட்டியை சுற்றி, அன்னை மரியாளும் சூசியப்பரும் இருக்கிறது இயேசுவை சுற்றி, எவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் அப்படி இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்படி எல்லாம் நன்றாக இருக்கின்றவர்கள் சந்தோஷப்படுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் ஏதோ உடைந்து போய்த்திருந்தால் அதை ஆண்டவருக்குண்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் குடும்பத்தை அன்பு செய்தீர், உங்களுக்கு ஒரு அழகான குடும்பத்தை நீ தெரிந்து கொண்டீர். அன்னை மரியாளும் சூசியப்பரும் அந்த இயேசுவும் எவ்வளவு ஒற்றுமையாக விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால், அதற்கு அது நான் காரணமாக இருக்கலாம், ஒரு அம்மா அப்பா அப்படி யோசிக்கலாம், பிள்ளை யோசிக்கலாம், ஏதோ சுக்கு நூறாக போயிருக்கு, உடைந்து போயிருக்கு. மீண்டும் இந்த குடும்பத்தை சரி செய்ய நான் என்ன செய்யலாம்? நான் ஒரு அடியெடுத்து வைக்கலாமா? ஆயர் முதல் சொன்னது போல் ஒரு மன்னிப்பு கேட்கலாமா? ஒரு செயல் செய்யலாமா? எல்லாம் மறக்கலாமா? ஏதோ ஒரு விதத்தில் மீண்டும் எங்களுடைய குடும்பத்தை ஒரு திருக்குடும்பமாக மாற்ற, ஒற்றுமையும் குடும்பமாக, முன்மாதிரியான குடும்பமாக மாற்ற என்ன செய்ய முடியும் என்று சிந்திங்க, ஜெபிங்க, ஆண்டவருக்கு முன் வைங்க. அந்த பாலன் குடிலில் முன்னால் போய் ஜெபிக்கும் பொழுது அதுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்தரணும், எங்களுடைய குடும்பம் உடைய போகின்றது, ஏதோ ஒரு காரணம் எங்களை சுற்றி சுற்றி வருகிறது, அதுக்கு நாங்கள் என்ன விடை சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது. சூசி அப்பர் யோசித்தார், ஒரு பிரச்சனை, மரியாதை விலக்கி விடலாமா? யோசிக்கிறார் மட்டுமில்லை, அவர் ஜபிக்கிறார். ஆகவே தான் அந்த ஜபம், அவர் ஒவ்வொரு நேரமும் ஜபிக்கிற மனிதனாக இருக்கின்றார். அந்த ஜபத்தில் தான் அந்த கனவு வருகின்றது. மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்சாதே, அவர் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியால் தான். அந்த ஆண்டவருடைய பதிலை ஆயர் சொன்னது போல் அவர் பெற்றுக்கொள்கிறார், எடுத்துக்கொள்கிறார், அதற்கு பிறகு திரும்பி பார்ப்பதில்லை.
திரும்பி பார்ப்பதில்லை. எங்களுடைய குடும்பங்களிலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்தாமல் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள பார்க்க வேண்டும். அர்த்தமுள்ள ஒரு குடும்பமாக நமது குடும்பத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பலவிதமான தியாகங்களை செய்யத்தான் வேண்டும். அம்மாவாகலாம் அப்பாவாகலாம் பிள்ளை, தியாகம் இல்லாமல் ஒரு அழகிய குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. எங்களுடைய குடும்பங்கள் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் நினச்சி பாருங்கள், அதற்கு காரணம் உங்களுடைய அம்மாடைய அது தியாகம், உங்களுடைய அப்பாட தியாகம், பிள்ளைகளுடைய தியாகம், அண்ணனுடைய தியாகம். தியாகத்தால் தான் குடும்பமாக இருக்கின்றோம். எல்லாரும் தன்னலம் பெற்று ஒரு ஆள் இழுத்தால் குடும்பம் உடஞ்சி போய்த்திடும், குடும்பம் உடஞ்சி போய்த்திடும். ஆகவே இந்த அழகான நாளை, இந்த செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆயர் அவர்களே, இந்த அழகான நாளில் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய நாட்டு மக்களுக்காக இருக்கலாம், எங்களுடைய கத்தோலிக்கர்களுக்காக இருக்கலாம், எல்லா மக்களுக்காக இருக்கலாம், உங்களுடைய செய்தியாக கடைசியாக நீங்கள் கொடுக்க போவது அந்த செய்தியை இந்த நேரம் முன் வச்சா நல்லவர் நினைக்கிறேன். இன்றைய நாளிலே விசேடமாக கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, ஏற்கனவே நான் சொன்னது போல மனங்களிலே தாழ்மையை எளிமையை உருவாக்கி அதன் மூலமாக குடும்பங்களில் ஒற்றுமையை வளர்க்கின்ற ஒரு கருவியலாக மாறிடுமென்று சொன்னால் இந்த வருஷ கிறிஸ்து பிறப்பு விழா அர்த்தமுள்ளதாக இருக்கும். குடும்பம் சரியாக இருந்தால் சமுதாயம் சரியாக இருக்கும், குடும்பம் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லாம் துவங்கணும். நாங்கள் சில சந்தர்ப்பத்தில் சமுதாயத்தையும் நாட்டையும் பெருசாக விமர்சித்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்கள் தான். அவன் அப்படி இவன் இப்படி அன்று தாங்க புளியன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. எனவே குடும்பத்தை நாங்கள் சரியாக வைத்து குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் அன்பு, குடும்பத்தில் தாழ்மை, எளிமை, செபம் எல்லாமே ஒரு குடும்பத்தில் இருக்கும்னு சொன்னால் சமுதாயம் வளரும், நாடு தானாகவே வளரும். எனவே இந்த அமைதியும் ஆண்டவர் இந்த உலகிற்கு கொண்டு வந்து அந்த குழந்தை இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்து அமைதியும் அன்பும் நிறைந்த குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பம் மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு பிறக்க இருக்கின்ற புதிய ஆண்டு, அதாவது 2024 நீங்கள் அனைவரும் அன்பும் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு அதற்காக செபித்து கொண்டு என்னுடைய இந்த ஆசையை உங்களுக்கு முடித்து வைக்க விரும்புகின்றேன். நன்றி ஆயர் அவர்களே. இந்த இவ்வளவு நேரமும் நாங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை பற்றி ஆயரும் நானும் கதைத்து கொண்டிருந்தோம். ஆகவே விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் ஆயர் சொன்னது போல் மலரும் புத்தாண்டு அமைதி நிறைந்த, அழுத்தம் உள்ள, சௌபாக்கியம் நிறைந்த ஆண்டாக மலர வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். நன்றி ஆயர் அவர்களே.